வணக்கம், நான் உங்கள் அமுதா சுந்தர், அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேரோட பெரிய பிரச்சனை வந்து இந்த தூக்கமின்மை தான். அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய கன்சல்டேஷன் வர்றதில் லேடிஸ் அதிகமான பேருக்கு தூக்கம் இல்லாமல் ரொம்ப தவிக்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே தூக்கமின்மை, தூக்கத்துக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுக்கலான்றதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எப்படி இருக்க போகுதுன்னா, நிறைய தூக்கத்துக்குரிய டெக்னிக்ஸ், ஏன்னா தூக்கம் வராததுக்கு காரணம் இன்னைக்கு இப்போ இருக்கிற விஷயங்களை, முக்கியமான காரணம் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக நம்மளுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நிறைய டெக்னிக்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஏன்னா நம்மளோட நர்வஸ் சிஸ்டம், சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு இருக்குது. ஸோ இதில் ஒவ்வொரு அந்த நர்வஸ் சிஸ்டமும் ஒவ்வொரு வேலைகளை கண்ட்ரோல் பண்ணுது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் தான் வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுனால அஃபெக்ட் ஆகிற ஒரு நரம்புகள். ஸோ அந்த சிஸ்டத்தை நம்ம கரெக்ட் பண்ணும்போது தான் எல்லா தூக்க பிரச்சனைகளும் நம்மளுக்கு தீருது. அதுதான் நிறைய முத்ராஸ் எல்லாமே அந்த விஷயங்களை தான் நம்மளுக்கு பண்ணுது. ஸோ இப்போ அதோட அடிப்படையில் நம்ம கொஞ்சம் காரணங்களும் கொஞ்சம் டெக்னிக்ஸும் நம்ம பார்க்கலாம். மொத முக்கியமான ஒரு காரணம், டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் வந்து உங்களோட உங்கள் வயிறுக்கு மேலே நீங்கள் செரிக்காத தன்மை அளவுக்கு சாப்பிட்டீங்க, அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு தூக்கம் வரலை அப்படின்னா, நீங்கள் எந்திரிச்சு போய் ஒரு மிதமான சுடு தண்ணியில் ஒரு கால் லெமன் புழிஞ்சிட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் ஒரு பீஞ்ச் வந்து பட்டைப்பொடி போட்டு ஆற்றி குடிச்சிட்டு வந்து படுத்திங்கன்னா, உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் அன்னைக்கு மட்டும் சரியாக நிறைய சாப்பிட்டோம், தூக்கம் வரல, மே வயிறு ஒரு மாதிரி இருக்குது, பெருமூச்சு வருது, அப்படி இருந்ததுன்னா அன்னைக்கு மட்டும் நீங்கள் இந்த ஒரு ரெமெடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வந்துடும். இதை தவிர்த்துட்டு இல்லை எனக்கு எப்பயுமே தூக்கம் வரல, என்ன காரணம்னே எனக்கு தெரியல அப்படின்னா, அதுக்கு தான் இப்போ நிறைய டெக்னிக்ஸ் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் முதல் நீங்கள் என்ன பாருங்கள் அப்படின்னா, ப்ரோட்டீன் கொஞ்சம் நைட் சாப்பாடில் எடுக்கிறீங்களான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா வெறுமனை கார்போஹைட்ரேட் மட்டும் எடுக்கும்போது நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் தூக்கம் வரல. ஏன்னா 3 மணிக்கு வெறுமனை கார்போஹைட்ரேட் மட்டும் எடுக்கும்போது ஒரு சிலருக்கு செரிமான பிரச்சனை இருக்குது, அவங்க வந்து சரியாக இது பண்ணலை, சுகர் கம்ப்ளைண்ட், ப்ரீ டயபெட்டிக்ஸ்குள்ளே போகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் மொதல் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னா, அந்த 3 மணிக்கு லோ சுகர் ஆகுது, ரொம்ப ஸ்வெட் ஆகுறாங்க, அந்த நேரம் எந்திரிச்சு உட்காந்துட்டு அவங்களுக்கு தூக்கம் வரல. ஸோ அப்போது நீங்கள் வந்து உங்களோட நைட் ஃபுட்டில் கொஞ்சமாவது ஒரு பாசிப்பயிறு, இல்லைன்னா ஒரு எக்கு, கொஞ்சம் பன்னீர், சாதத்தை ரொம்ப, ஐ மீன் இட்லி தோசையை ரொம்ப குறைச்சிட்டு ப்ரோட்டீன் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா இந்த தூக்க பிரச்சனை வந்து அந்த ஒரு 2 மணிக்கு மேலே எந்திரிச்சு உட்கார்ற பிரச்சனை மாறும். இன்னொன்று லைட்டு, நீங்கள் படுக்கிற ரூமில் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான லைட்ஸ் போடுறதையோ, இல்லை மொபைல் பக்கத்தில் வச்சு அதிலிருந்து எமிட் ஆகிற ப்ளூ லைட், ஏன்னா ப்ளூ லைட் வந்து நம்மளோட தூக்கத்துக்குரிய ஹார்மோனோட தன்மையை வந்து குறைக்குது. அதுவும் இல்லாமல் ப்ரொலாக்டின்ற ஒரு ஹார்மோனை அதிகப்படுத்துது. அது அதிகப்படுத்தும் போது உடம்புல ஆன்சைட்டி, படபடப்பு அதிகமாகுது. ஸோ 2 ஹார்மோனும், நம்மளோட மெலட்டோனினும் தூக்கத்துக்குரிய ஹார்மோனும், இந்த ஹார்மோனும் சேர்ந்து நம்மளை தூங்க விடாமல் இது பண்ணுது. ஸோ அப்போது வந்து நீங்கள் லைட்டு விஷயங்களை பார்த்து நல்லா ஒரு டார்க் கொடுக்குற மாதிரி, உங்களுக்கு தூக்கம் வரலாம் கொஞ்சமாக மிதமான ரொம்ப சின்ன ஒயிட் லைட் போட்டுக்கோங்க, மித்தபடி ப்ளூ லைட்லாம் இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னொன்று, ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, பாதை வலினால் தூக்கம் வராமல் இருக்கும். ஒரு மாதிரி காலை போட்டு உதச்சிட்டே இருப்பாங்க, கால் மத மதப்பு இருக்கும், இல்லை பாதை வலி இருக்கும், அதனால அந்த கணுக்கால்லேருந்தே வலி இருக்கும், இந்த மாதிரினால நீங்கள் தூங்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பக்கெட்டில் நல்ல சுடுதண்ணி எடுத்து வச்சுட்டு எப்சம் சால்ட் அப்படின்ட்டு இப்போது மருந்து கடைகளில் கிடைக்கிது. ஸோ அந்த சால்ட்டுக்கு வந்து நிறைய தன்மை இருக்குது. நம்ம காலில் உள்ள போர்ஸ் வழியாக நர்வ்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குரிய நிறைய தன்மைகள் இருக்குது. ஸோ அதில் போட்டு ஒரு 20 நிமிஷம் ஒரு படுக்கிறப்பனா, கொஞ்சம் டிவி பார்த்துட்ருக்கீங்கன்னா, அப்படி பக்கெட்குள்ளே உங்கள் காலை வச்சுட்டு ஒரு 2-3 நாளாவது இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களோட நரம்பு மண்டலங்கள் வந்து சாந்தமாகும். அப்போ அந்த படபடப்பு இல்லாமல் உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிக்கும். அடுத்து படுத்ததுக்கு அப்புறம் ஊர்ந்துக்கிட்டே இருக்கும், நம்மளுக்கு தூக்கம் வரல. அப்போது ஒரு டெக்னிக் பண்ணுங்கள், உங்களோட இடது பக்கமாக பண்ணிக்கோங்க, படுத்துக்கோங்க. படுத்துட்டு அப்போ இப்படி இடது பக்கமாக படுத்திங்கன்னா உங்கள் வலது மூக்கு, வலது இந்த நாசி வந்து மேல் நோக்கி இருக்கும். இதை நல்லா அமைக்கிட்டு உங்கள் இடது மூக்கு வழியாக மட்டுமே வந்து அப்படின்னு
மூச்சை இழுத்து ஹோல்ட் பண்ணலாம் தேவை கிடையாது. நல்லா இழுத்து அது மாதிரி ஒரு 6 to 10 times பண்ணுங்கள். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அது பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோ அழகாக உங்களுக்கு தூக்கம் வரும். இதோட பின்னணி என்ன, இதோட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலி இது வந்து சூரியன் சந்திரன், அதாவது சூடு குளிர்ச்சி. சூடுங்கிறது வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், இது பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். நீங்கள் வந்து பாருங்கள் கூகுளில் இல்லை புக்ஸில் பாருங்கள், இந்த நர்வஸ் சிஸ்டம் ரெண்டுக்குமே வந்து சில சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போது நம்மளோட படபடப்பு, நம்ம ஹார்ட் பீட்டை வந்து இந்த நாசியை நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது மூலமாக உடம்புக்கு குளிர்ச்சி கொடுத்து நம்மளோட ஹார்ட் பீட்டை சாந்தப்படுத்தி நம்ம நரம்பு மண்டலங்களையும் காம் பண்ணி நம்மளுக்கு தூக்கத்தை உடனடியாக வர வைக்குது. அடுத்து நம்ம நிறைய நாள் ஃபுல்லாக டென்ஷனு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துகிட்டே வந்து அப்படியே அதே டென்ஷன் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்படி ஒரு ஆளாக நீங்கள் இருக்கீங்க, தூக்கம் வரலை அப்படின்னா ஒரு சின்ன டெக்னிக், முகத்தை வந்து படுத்துட்டே நீங்கள் வந்து சுண்டுங்க. இந்த மாதிரி நீங்கள் முகத்தை சுண்டும் போது அப்படி நீங்கள் ஒரு 4 to 5 times அப்படி செஞ்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்களேன், அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நர்வ்ஸ்லாம் அப்படியே ஒரு முகத்தில் உள்ள நரம்புகள்லாம் வந்து அப்படி தளர்ச்சி அடைந்து காம் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது மூலமாக நிறைய இங்கே அக்குபஞ்சர் புள்ளிகளும் இருக்குது, அதுவும் தூண்டப்படுது இந்த ஸ்ட்ரெஸ். ஏன்னா வயிறு சம்மந்தப்பட்ட நிறைய புள்ளிகள், வயிறு கால் பிளாடர் சம்மந்தப்பட்ட புள்ளிகள் இருக்குது, அது எல்லாமே அக்குபஞ்சரோட விதிப்படி நரம்பு மண்டலங்களையும் டைஜஷனையும் சரி பண்ணுறக்குரிய புள்ளிகள். ஸோ அதை நீங்கள் அப்படி செஞ்சு ரிலாக்ஸ் பண்ணும்போது அப்படியே மசில்ஸே காம் ஆகி உங்களுக்கு வந்து தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து இதே மாதிரி முகம் மாதிரியே, நம்ம முகம்னா அடுத்த எண்டிங் பாயிண்ட் வந்து நம்மளோட கால் பாதங்கள். ஸோ படுத்துட்டு கால் பாதத்தில் இப்போ ஒரு காலை வச்சு இப்படி நீங்கள் இதுதான் கால், இப்படி ஒரு காலை வச்சு இப்படி நல்லா இன்னொரு காலை படுத்துட்டு இப்படி தேய்ங்க. இதுவுமே வந்துட்டு ஒரு 5 times மட்டும் நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு உங்கள் மசில் வந்து நல்லா உங்கள் நர்வஸ் சிஸ்டம் வந்து ரிலாக்ஸ் ஆகும். ஏன்னா காலில் இந்த மேல் பாதங்களையும் சரி அடியிலையும் சரி அவ்வளோ அக்யூபஞ்சர் புள்ளிகள் இருக்குது, உங்களை சாந்தப்படுத்துறதுக்குரியவும் உங்களோட ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்மூத் பண்ணுறதுக்குரிய புள்ளிகள் நிறையா இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு வந்து தூக்கம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே படுத்த அந்த நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிட்டாலே 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இது எல்லாமே ஒரு டெக்னிக்காக நம்ம பார்த்தாச்சு. இதுக்கடுத்து முத்ராஸ், நிறைய பேர் எனக்கு பழைய சில ஷார்ட்ஸ்லலாம் நான் முத்ராஸ் போட்டிருக்கேன் தூக்கத்துக்கு, அப்போது அதுக்கு நிறைய நல்ல ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஆனால் அப்போ வந்து நான் சின்ன சின்னதாக ஒரே ஒரு முத்ரா மட்டும்தான் சொன்னேன். இப்போது தூக்கத்திலே பார்த்தீங்கன்னா 3 வகையாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. படுத்த உடனே ஒரு சிலருக்கு தூக்கமே வராது, பிறண்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஓவர் திங்கிங், அன்னைக்கான விஷயங்கள் அவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்கிறது. வாயு, இது வந்து வாயு சம்மந்தப்பட்ட, நம்ம உடம்புல வாயு பூதம் வந்து அதிகமாக, காற்று பூதம் அது வந்து அதிகமாக இருக்கிறதுக்குரிய வெளிப்பாடு. ஸோ அது அப்படி உங்களுக்கு படுத்தோடனே தூக்கம் வரலைன்னா இந்த சின் முத்ராய், இதை நீங்கள் இப்படி கையில் வச்சுட்டு படுங்க, கரெக்டாக எண்ணி அந்த ஒரு காம நேரத்துக்குள்ளே உங்களுக்கு தூக்கம் வந்துடும். ஏன்னா நம்மளோட ஓவர் திங்கிங் காரணம் வந்து காற்று பூதம் தான். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் ஒரு சிலர் கரெக்டாக மிட்நைட் 1 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் தூக்கம் வராது. ஸோ இவங்களோட விஷயங்கள் என்னவென்னா அந்த ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ன்னு கூட அவ்வளோதான், அவங்க வந்து பித்த உடம்புக்காரங்க அப்படின்றதான் ஆக்சுவலாக ஐடியா. ஸோ அந்த பித்த உடம்புக்காரங்க 1 மணிக்கு எந்திரிச்சிட்டா தூக்கம் வராமல் ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பய உணர்வு மாதிரி வரும் அந்த நேரத்தில், ஏதோ பயம், நான் யூரின் போயிட்டு வந்துட்டே இருக்கேன் அப்படின் தான் கண்டிப்பாக அந்த டைம் முழிக்கிறவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு பித்தத்தை தணிக்கிறதுக்குரிய நீர்பூதம், நம்ம வந்து நீரை தான் இந்த சுண்டு விரல், இதை இப்படி சேர்க்கும்போது இது பேர் வருண முத்திரா. ஸோ இதை செய்யும்போது உங்களோட நீர்பூதம் வந்து நல்லா இதாகி உங்களோட பயங்கள் வந்து போகினதுக்கப்புறம் உங்கள் ஆன்சைட்டி தணிந்து நீங்கள் வந்து தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இது வந்து 1 மணிக்கு எழுந்திருக்கிறவங்களுக்கு. இதே இது அடுத்து 3 மணிக்கு இருக்குது. ஒரு சிலர் வந்து 3 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துட்டு தூக்கம் வராது. அவங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னா அவங்களோட ஒரு சுகர் வந்து ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும். அந்த 3 மணிக்கு எந்திரிக்கும் போது மோஸ்ட்லி அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து லோ சுகராக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த நடுவிரலை இப்படி பெருவிரலோட கனெக்ட் பண்ணி ஒரு 3 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தூக்கம் வரலை அப்படின்னா
நீங்கள் இந்த மாதிரி நடுவிரலை இப்படி சேர்த்துட்டு, இது வந்து ஆகாய பூதம். ஸோ இது வந்து நம்மளோட கல்லீரலோட சம்மந்தப்பட்ட ஒரு பூதம், கல்லீரல் அண்ட் கால் பிளாடர். ஸோ அவங்களுக்கு வந்து இதை வச்சுட்டு நீங்கள் இப்படி தொடையில் வச்சுட்டு படுத்திருந்தீங்கன்னா, அந்த 3 மணிக்கு எழுந்ததுக்கு அப்புறமா இதை செய்யும்போது உங்களோட அந்த, ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் சுகரை மெயின்டைன் பண்ணுறது ஃபுல்லாகவே வந்து லிவர் பான்க்ரியாஸ்க்கு அடுத்து கண்ட்ரோல் பண்ணுறது, கொடுக்கறது தேவையா இல்லையான்னு முடிவெடுக்கிறது எல்லாமே. ஸோ அது வந்து அந்நேரம் இம்பேலன்ஸாக இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த நடுவிரலை கனெக்ட் பண்ணி நீங்கள் இந்த பூதத்தை வைக்கிறது, இந்த ஒரு முத்திரையை வைக்கிறது மூலமாக உங்களுக்கு நல்ல தூக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த விடிய காலம் வரைக்கும் உங்களுக்கு முழிப்பே தட்டாது. இதை தவிர்த்து எனக்கு ஏதாவது உணவுகள் இருக்கா, நான் சொல்லிட்டேன் இன்டைஜஷன் இருந்தால் மட்டும்தான் நான் ஒரு ட்ரிங்க் குடிக்க சொன்னேன், பட் ஜென்ரலாகவே சில விட்டமின் அண்ட் மினரல்ஸ் அதோட டெஃபிஷியன்சி வந்து நம்மளுக்கு அதோட குறைபாடுகள் இருந்துச்சுன்னா நம்மளால் தூங்க முடியாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து பி காம்ப்ளெக்ஸ் அதுக்காக தான் நைட் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த விட்டமினும் மினரல்ஸும் நம்மளுக்கு இருந்தால் மட்டுமே நம்ம நரம்பு மண்டலங்களும் நம்மளோட இருதயத்தோட அந்த மசிலோட வேலைகளும் நல்லா சுருங்கி விரிஞ்சு கஷ்டப்படாமல் வந்து நம்ம இருதயம் துடிக்கிறதுக்கும் நம்ம மைண்டு காம் ஆகிறதுக்கும் நிறைய மினரல்ஸ் வந்து நம்ம தாது உப்புக்கள் வந்து நம்மளுக்கு தேவை. விட்டமின் பக்கம் பார்த்தீங்கன்னா B1 அப்படிங்கிற ஒரு விட்டமின், சம் நிறையாவே பி விட்டமின்ஸ் தேவை, அது எல்லாமே பி காம்ப்ளெக்ஸாகவும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்குரிய அருமையான 2 விதைகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியகாந்தி விதை, இன்னொன்று பூசணி விதை. இது ரெண்டுமே இன்றைக்கி எல்லா கடைகள்லையுமே கிடைக்குது. இதை ரெண்டையும் வாங்கி வச்சு லைட்டாக சும்மா ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு நைட் படுக்கும்போது ஒவ்வொரு விதையிலிருந்தும் 2 ஸ்பூன் எடுத்து மென்னுட்டு படுங்க. இதில் வேறு எந்த ஸ்பெஷல், இது ஒரு மேஜிக்கா அப்படின்னா இல்லை. தனித்தனியாக போய் ஒவ்வொரு உணவுகளாக தேடி ஒவ்வொரு விட்டமினுக்கும் ஒவ்வொரு மினரல்ஸ்க்கும் எடுத்துகிட்ருக்க முடியாது இல்லையா நைட்டு. ஆனால் இந்த 2 விதைகளில் அவ்வளோ அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் மினரல்ஸ் விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ இது உங்கள் நரம்பு மண்டலத்தையும் அப்படியே காம் பண்ணும். உங்களோட ஓவர் திங்கிங், மூளையில் ஏதாவது ஓடிட்டே இருக்கிறது, அண்ட் இதில் இருக்கிற விட்டமின் இ வந்து நம்மளோட கால் பாதங்களில் இருக்கிற வீக்கம், சன்ஃப்ளவரில் வந்து விட்டமின் இ இருக்குது சூரியகாந்தி விதையில். ஸோ அதெல்லாம் வந்து எங்கேயாவது உடம்புல வீக்கங்கள் அதெல்லாம் இருந்ததுன்னா அதோட வலிகளையும் குறைக்கும் நீங்கள் நாளளவில் எடுத்துகிட்டே வரும்போது. ஸோ இந்த 2 விதைகளையுமே தூக்கம் வரல அப்படின்னாலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இதை தவிர பெரிய ஒரு உணவுகள்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க. பிரச்சனை இல்லைனாலுமே இந்த 2 விதைகள் எடுக்கும்போது உங்கள் நர்வஸ் சிஸ்டம் நல்லா காம் டவுன் ஆகும், எல்லா விட்டமின் மினரல் டிஃபிஷியன்சியும் பேலன்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான். ஸோ இதில் நான் நிறைய டெக்னிக்ஸும் முத்ராஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு 170 பேருக்கு இந்த தூக்கமின்மை பிரச்சனை தான் இருக்குது. இதுக்கு அவ்வளோ பேர் ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டு அதுக்கு ஒரு அடிமையாகி நாளடைவில் அந்த டோஸும் பத்தாமல் அவ்வளோ நம்ம உடம்புல இருக்கிற நிறைய விஷயங்களை அது போக்குது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மாறுங்க, தைரியமாக மாறுங்க. மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா, ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்திங்கன்னா அதை விட்டுட்டு இந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் இல்லை, 1 நாள் 2 நாள் இதெல்லாம் செய்யும் போதே உங்களுக்கு நல்லாவே அப்படியே தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எஃபெக்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.